வணக்கம் செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லேட்டஸ்ட் வரக்கூடிய டூல்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து டிசி பவர் சப்ளை. இது ஓல்டு மாடல். இது 2 ஆம் கான்செப்ட் வரக்கூடிய டிசி பவர் சப்ளை. இது இப்போ லேட்டஸ்ட்டு கொராய்டு கம்பெனி. 5 ஆம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதன் மூலமாக நம்ம வந்து பேட்டரி, அதாவது மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணாமல் நம்ம அந்த கேபிள் மூலமாக, அதாவது மெக்கானிக் கேபிள், இது மூட் கேபிள், பவர் கேபிள். இது இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எல்லா ஃபோனுமே வந்து நம்ம செக் பண்ண முடியும். இதை பற்றி முழுமையான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தரேன். நான் இப்போ ஜஸ்ட் வந்து என்ன டூல்ஸ் இருக்கு மட்டும் இந்த வீடியோஸில் தரேன் உங்களுக்கு. இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேபிள்ஸ். எல்லா மொபைல் ஆண்ட்ராய்டையுமே நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிசி பவர் சப்ளை மூலமாக கனெக்ட் பண்ணி ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோனோட கான்செப்ட், ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஷார்ட் சர்க்யூட் மற்ற விஷயங்களையும் நம்ம டிசி பவர் சப்ளை கண்டுபிடிக்கலாம். இதை பற்றி முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம நெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதேமாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்பேரை வந்து நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். இது மைக்ரோ சால்டரிங் T12X. இது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சால்டரிங். இதை பற்றி ஏற்கனவே வந்து நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பற்றி முழுமையான விஷயங்கள் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன் நான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீபாலிங் பண்ணுறதுக்கு வந்து சென்சல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு டைப் சென்சில்ஸ் இருக்குது சார் உங்களுக்கு. இது வந்து இஎம்எம்சி மட்டும் ரீபால் பண்ணக்கூடிய சென்சில்ஸு. அடுத்து பிஎம்ஐசி பவர் சப்ளைசி இந்த கான்செப்ட் வரக்கூடிய சென்சில்ஸ். இது யூனிவர்சல் சென்சில்ஸ். எல்லா ஐசியுமே காமனாக வந்து ரீபால் பண்ணக்கூடிய கான்செப்டு. இப்போ இதை எப்படி ரீபால் பண்ணுறது, அதோடய ட்ரிக்ஸை வந்து நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து முழுமையான தான் வீடியோ எல்லா டூல்ஸோட கான்செப்டும் முழுமையாக நான் வந்து உங்களுக்கு தரேன். நான் இது வந்து சிபியு இஎம்எம்சி ரிமூவ் பண்ணக்கூடிய டூல்ஸ். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது நெக்ஸ்ட் நான் உங்கள் வீடியோ தரேன். நான் நார்மல் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொய்ஸில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நம்ம இது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இப்போ லேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரிமூவ் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து கத்தி நல்ல ஷார்ப்பான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றியும் டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது ஓப்பனர். ஏற்கனவே சொன்னேன் அந்த சிபியு கான்செப்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து நம்ம குவாலிட்டி கம்மியானது. இது நல்ல குவாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கான்செப்ட். காயின்லி கம்பெனி, இந்த கம்பெனி பெட்ரு. அதாவது நம்ம இஎம்எம்சிக்கும் இஎம்சி சென்சஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பெஸ்ட் இந்த கம்பெனி தான் பெஸ்ட்டாக இருக்குது. அதேமாதிரி இந்த மாதிரி டூல்ஸுக்கும் அதிகம் இந்த கம்பெனி காயின்லி கம்பெனி தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதை யூசேஜ் பண்ணுறது, அதாவது நம்ம ஐசிக்குள்ளே கம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் கம்மு ஒயிட் கம் அதை ரிமூவ் பண்ணவும் இதை வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ப்ளோயர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசியை ஃபஸ்ட் கிளாஸாக ரிமூவ் பண்ணலாம். அதை டெம்பரேச்சர் பக்கா வச்சு நம்ம எந்த ஐசியாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துடலாம். அந்த டைமிங் தகுந்த மாதிரி செகண்ட்ஸில் எடுக்க முடியும். அந்த டிகிரி செல்சியஸ் என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியும். இதை பற்றி முழுமையாக தனியாக ஒரு வீடியோஸாக தரேன் உங்களுக்கு. எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த டைப் விஷயங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஹீட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், இது கான்செப்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ப்ளஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 4 சேனல் இருக்குது. இது மூலமாக செட் பண்ணி நம்ம வந்து ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை விஷயங்கள் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு முழுமையாக தரேன். நான் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்க்குற டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஐட்டம். பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்குது. அதாவது நம்ம நார்மல் கனெக்டர் மற்ற விஷயங்கள் ஃபிட் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்குது. ஜம்பர் லைன் பண்ணக்கூடிய பேஸ்ட் தனியாக இருக்குது. அதேமாதிரி ஐசிக்கும் தனியாக பேஸ்ட் இருக்குது. ஃபுல் ஆம்டெக் கம்பெனி இது. இது ஆம்டெக் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பேஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஆம்டெக் கம்பெனி. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்டெக் வச்சு நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஐசி அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறது, ஜம்பர் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி நான் வீடியோஸ் மூலமாக தரேன் நான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பேஸ்ட்டில் வந்து பெஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்டெக் இந்த பாக்ஸில் வந்துடுது. இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி வந்து சார்ஜிங் கனெக்டர் முதற்கொண்டு டிஸ்பிளே கனெக்டர்,
எல்லாருமே சால்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது டிஸ்பிளேல கூட சில ஒயிட்னஸ் வரும் பார்த்தீங்கன்னா, துடிக்கும் டிஸ்பிளே, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி நல்லா லெட்டு ஒட்டும் சார், இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி பண்ணலாம். ஐசி ரீபால் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி என்ன எந்த இடங்கள்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி முழுமையாக நான் வீடியோஸ் தரேன் உங்களுக்கு. இப்போ பார்க்குறது பிபிடி பேஸ்ட், அதாவது நம்ம சால்டர் பேஸ்ட் இது. அதாவது சால்டிங் லெட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பழைய மாடல் லெட்டு கான்செப்ட் வந்தது. ஐசி ரீபாலிங் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் யூஸ், இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது மெக்கானிக் கம்பெனி தான். அதேமாதிரி ஜம்பர் பண்ணுறதுக்கு ஜம்பர் காயில், ஜம்பர் காயில் 0.01 mm. இதனால் ஸ்ட்ராங்காக இருக்கும், மைனூட்டான இடங்களில் ஜம்பர் அடிக்கலாம். அதாவது ஐஎஸ் பின் அவுட் அடிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஷார்ட் சர்க்கியூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரோசின் பேஸ்ட் இது. இதை அப்ளை பண்ணி வந்து ஷார்ட்டான இடத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த ஷார்ட்டான இடத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே, எல்லா பேஸ்ட் எல்லாத்தையும் வச்சு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எந்த மாதிரி இடங்களில் அந்த பேஸ்ட் லெட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக எல்லா டூல்ஸையும் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து நார்மல் யூஸ் பண்ணக்கூடிய லெட்டு சார், லெட்டு பேக்கெட் இது. இது ரேட்டு கம்மியான கான்செப்ட். இப்போ நம்ம இஎம்எம்சி மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரீபால் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், இந்த லெட் யூஸ் பண்ணுறோம். இது ஜம்பர் பண்ணுறதுக்கு வரக்கூடிய லெட் இது. அடுத்து இது டீ சால்டரிங் விக்கு சார், லெட் அதிகமாக ஒரு இடத்துல பட்டுச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு. இதையும் நான் வந்து டெமோ கான்செப்ட் காமிக்கிறேன், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எப்படி லெட் எடுக்கலாம்னு சொல்லி காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் கம்பெனி இது. இந்த லிக்விட வச்சு நம்ம வந்து பிளாக் பேஸ்ட், ஒயிட் பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஐசியில், அந்த பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணலாம். அப்போ இது ஸ்பெஷல் வீடியோ தரேன் உங்களுக்கு, இந்த லிக்விடை வச்சு நம்ம வந்து எப்படி அதை ரிமூவ் பண்ணணும் முழுமையாக உங்களுக்கு தரேன் நான் இந்த வீடியோ. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த பேஸ்ட் சொல்லியிருப்பேன் நான். இந்த பேஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கூடிய மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட். அதாவது எப்படின்னா ஜம்பர் பண்ணுறோம், ஜம்பரில் சில சார்ஜிங்லாம் அடிப்போம் நம்ம ஜம்பரு. ஜம்பர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் வந்து ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்கும், சில மைண்ட்ரான இடத்துல ப்ரிண்ட் கட் ஆக வாய்ப்பு இருக்கும் ஜம்பர் அடித்தோம். அது ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிடுவோம். இந்த க்ரீன் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி யூவி லைட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த லைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கம்மை வந்து ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ண வைக்க முடியும். அப்போ இந்த லைட்டை வச்சு, யூவி லைட்டை வச்சு நம்ம வந்து இந்த க்ரீன் மாஸ்க்கு பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறது எப்படி, அதை பற்றி வீடியோஸ் மூலமாக தரேன் உங்களுக்கு. இதை மாதிரி முக்கியமான ட்ரிக்ஸ் ஃபுல்லாக வந்து என்னோடய சேனலில் மூலமாக தந்துட்டுருக்கேன் நான். நீங்கள் ஒன் பை ஒன்னாக இந்த கான்செப்ட் நான் ஆல்ரெடி வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நான். இனிமேல் யூசேஜை பற்றியும் அது எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு முழுமையான வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக தரேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிக்கு மேலே போனோம், ஒரு ஐசி ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் பக்கத்தில் ஐசியில் டேமேஜ் ஆகக்கூட, ஸ்பேரில் பட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே அந்த சீட்டை வந்து ஃபிட் பண்ணலாம், அதாவது ஒரு டேப்பை ஃபிட் பண்ணலாம். இது வந்து சில்வர் டேப்பு, இது கோல்டு கலரில் இருக்கும், சில்வர் பெட்டராக இருக்கும் சார். அது இதை அப்ளை பண்ணி நான் வந்து பக்கத்தில் டேமேஜ் இல்லாமல், ஸ்பேர் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதுவும் நான் வந்து ஐசியெலாம் ரிமூவ் பண்ணும்போது பக்கத்தில் டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ உங்களுக்கு தரேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஃபிட் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு, T7000 பிளாக் கலர் பேஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இதை அப்ளை பண்ணி நம்ம வந்து காம்போ ஃபிட் பண்ணலாம். அதேமாரி காம்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியாக ரோப் கொடுத்துருப்பாங்க, அந்த ரோப் வந்து 0.05 mm. இது ஒவ்வொன்றுக்கும் அந்த குவாலிட்டி தகுந்த மாதிரி இருக்குது சார். இந்த குவாலிட்டி தகுந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டர், அதாவது தனியாக வந்து காம்போ டச் டிஸ்பிளே தனியாக பிரிக்கிறக்கூடிய கான்செப்ட் இது. இதே நம்ம வந்து டெமோ காமிக்கணும், செப்பரேட்டர் மிஷின் வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை பற்றி விஷயங்கள் வீடியோ உங்களுக்கு முழுமையாக தரேன். அடுத்து 530, இந்த லிக்விட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சார், காம்போ பிரிக்கிறீங்க சார், இதை டச்சு தனியாக பிரிக்கும் போது கம் இருக்கும், அந்த கம்மை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதேமாரி போர்டில் டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், டெம்பர் கிளாஸ் ஓட்டுறீங்க பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இப்போது நார்மலாக லேட்டஸ்ட் வரக்கூடிய டூல்ஸ் தான் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அதேமாதிரி ஸ்டாண்டு கான்செப்ட், அதாவது போர்டை ஃபிட் பண்ணுறக்கூடிய கான்செப்ட், இது வந்து ஐஃபோனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட்.
மற்ற நார்மலாக பண்ணக்கூடிய கான்செப்ட் இருக்குது உங்களுக்கு. இதே ஸ்டாண்ட் இது வாங்கிக்கலாம் நம்ம டூல்ஸு. இதை நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அந்த ஹோல்டரை வச்சு நம்ம ஐசி ரீபாலிங் பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது, அதில் இதில் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, அதோட ட்ரிக்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இது ஃபுல்லாக மெக்கானிக் கம்பெனி தான் சார், எல்லாமே வந்து பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் எல்லாமே அதிகபட்சம் பேஸ்ட் முதற்கொண்டு பெரும்பாலும் மெக்கானிக் தான் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி பேஸ்ட் ஒரு சில பேஸ்ட் வந்து ஆம்டெக்கும் பெஸ்ட்டாக இருக்கும், அதை மற்றபடி டூல்ஸுக்கு மெக்கானிக் கம்பெனி பெஸ்ட்டாக இருக்கும். இது ஐஃபோனுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இது மாதிரி நார்மல் ஆண்ட்ராய்டுக்கும் தனியாக கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னுமே நிறைய விஷயங்கள் தரணும் சார் டூல்ஸ். இப்போதைக்கு நார்மல் அதாவது லேட்டஸ்ட் டூல்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். அப்புறம் பேசிக்காக இருக்கிற டூல்ஸ் என்னென்ன, அப்புறம் சாஃப்ட்வேர்க்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், அதேமாதிரி இஎம்எஸ்சி ரீபால் பண்ணுற மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து முழுமையாக உங்களுக்கு ஒன் பை ஒன் வீடியோஸ் தரேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.